Hi, welcome to Infinite Creation. Chicken biryani hotel style la kadai la super eppadi seiyradhunu paakalam vaanga. 1 cup jeeraga samba arisi 20 nimisham oora vittralam. Jeeraga samba arisi biryani ku nalla oru taste kudukum. Basmati arisi vida indha jeeraga samba arisi vandu super ah irukum biryani ku. 250 gram chicken vandu medium size la cut panni edutukonga. வெங்காயம் 2 கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் 2 தக்காளி 2 பச்சை மிளகாய் 4 நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம் தக்காளி வந்து மீடியம் சைஸ்ல 2 எடுத்துர்க்கேன் போதும் ஏன்னா நம்ம தயிர் லெமன் ஜூஸ் எல்லாம் சேப்போம் மல்லி இலை ஒரு கொத்து புதினா இலை அதை விட குறைவா ஏன்னா புதினா இலை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் அதனால அது கொஞ்சம் கம்மியா போடும் தயிர் மிளகாய் தூள் மல்லி தூள் வறுத்து பொடிச்ச கரம் மசாலா பவுடர் மஞ்சள் தூள் நெய்ல வறுக்கிறதுக்காக முழு கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலம் இதெல்லாமே அப்புறமா நெய் எண்ணெய் lemon juice இஞ்சி பூண்டு விழுது இப்போ எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்து வச்சிரலாம் கடாயில 1 ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன் அதோட 4 ஸ்பூன் எண்ணெயும் சேர்க்கிறேன் நீங்க ஒரேடியா எண்ணெயிலயும் வதக்கலாம் இல்லனா நெய்லயும் வதக்கலாம் அது அவரவர் விருப்பம் இதுல ஒரு பே லீஃப் அப்புறமா நாம எடுத்து வச்ச முழு கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலம் அது எல்லாத்தையுமே சேர்த்துறலாம் இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நறுக்கின வெங்காயம் நல்ல பொன்னிறமாகணும் வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சி பொன்னிறமாகும்போது 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன் மிளகாய் தூளை நாம இந்த ஸ்டேஜ்ல சேக்கும்போது பிரியாணிக்கு நல்ல கலர் கிடைக்கும் அதுக்காக தான் இத முதல்லயே சேக்குறோம் ஹோட்டல்ல எல்லாம் இது ஃபர்ஸ்ட்ல இப்படி சேப்பாங்க இது ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நாம எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துறலாம் சிக்கன் வந்து இந்த மசாலால நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அது அப்படியே வேக விட்டுறலாம் அந்த சிக்கன் ஸ்டாக்லயே அது வேகணும் தக்காளி 2 பச்சை மிளகாய் 4 மல்லி இலை 1/2 கப் புதினா இலை அதை விட குறைவா ஒரு 1/4 கப் போதும் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் தயிர் வந்து 3 ஸ்பூன் இது வந்து புளிப்பு கம்மியா இருக்குறதால 3 ஸ்பூன் சேர்க்கிறேன் கொஞ்சம் புளிப்பா இருந்தனா 1 1/2 போதும் ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் எல்லாம் சேப்போம் மல்லித்தூள் 1 1/2 ஸ்பூன் இல்லனா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவா போதும் ஏன்னா வந்து அதிகமா மஞ்சள் கலரா இருக்கும் அதனால கொஞ்சம் கம்மியா போதும் இது இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வேக விட்டுலாம் இந்த சிக்கன் ஸ்டாக்லயே இது நல்லா வேகணும் இடையிடையே நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக இடையிடையே நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிட்டத்தட்ட 5 ல இருந்து 8 நிமிஷம் இது நல்லா வேகணும் இப்போ லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் சேர்க்கிறேன் அந்த சிக்கன் சாஃப்ட் ஆகணும்ங்கிறதுக்காக லெமன் ஜூஸ் தேவைக்கு உப்பு 2 cup தண்ணி சேக்கறேன் 1 cup அரிசிக்கு 2 cup தண்ணி நம்ம கடாயில செய்யறதால 2 cup குக்கர்னா 1.5 cup தண்ணி இது நல்லா கொதிக்க விடணும் இது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கரம் மசாலா சேக்கறோம் பிரியாணி நல்ல வாசனை கிடைக்கணும்ங்கிறதுக்காக கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் கொதிச்சதுக்கு அப்புறமா நாம கரம் மசாலா சேக்கறோம் ஊற வச்ச அரிசி இப்ப கொதிச்சாச்சு அந்த கடாய்க்கு பொருந்தற மாதிரி கரெக்ட்டா ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ் சிம்ல வச்சுக்கலாம் அதுக்கு அப்புறமா இதுக்கு மேல ஒரு வெயிட் வச்சிட்டு அதாவது ஸ்டீம் வெளியேறாம இருக்குிறதுக்காக ஒரு வெயிட் இதுக்கு மேல வச்சிட்டு 20 நிமிஷம் வேக விட்டுலாம் இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பிரியாணி நல்லா வெந்திருக்கு சிக்கன் நல்லா சாஃப்ட்டா இருக்கு அவ்வளவுதான் சூப்பரா ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க